இன்றைக்கி நம்ம மேகியில் ஒரு பாஸ்தா செய்கிறதுக்காக ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிட்டை தான் நம்ம இப்போ பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மேகி பாஸ்தா சீஸ் மேக்கரோனி, அதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 250 ml தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி வந்து நம்ம அடுப்பு பற்றி முன்னாடியே சேர்க்கணும். கொஞ்ச நேரம் பாஸ்தாவெல்லாம் போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு பற்றிக்கணும். இப்போது அந்த பாக்கெட்டில் இருக்கிற பாஸ்தாவை நம்ம அதை சேர்த்துக்கணும். அந்த பாக்கெட்லேயே இந்த பாஸ்தாக்கு சேர்க்க வேண்டிய சீஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் அப்படியே தண்ணியில் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அடிப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். ஓகே ஓகே, இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டணும். நல்லா ஸ்மெல் வருது. இந்த பாஸ்தா கிட்லேயே அவங்க வந்து நிறையா பாஸ்தா மெக்கரோனி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது அப்படியே திக்னஸ்ஸாக அது கன்வெர்ட் ஆகும். அது வரைக்கும் நல்லா நல்லா விட்டுட்டே இருக்கும். தண்ணியெலாம் இறுகி அப்படியே திக்னஸ்ஸாக கரைப்பாங்க. சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள். மேகி சீஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள்.